வணக்கம், நான் கார்த்திக். திமல் ஃபார்ம்ல இருந்து இப்போ கவு பர்ச்சேஸ்க்காக குஜராத் வந்திருக்கோம். இங்க பால் கறக்குது சொல்றோம் இல்லைங்களா, 15 லிட்டர் 16 லிட்டர்லன்னு சொல்லி ரொம்ப கம்மியா தான் இங்க சாப்பாடே வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உங்களை இப்போ காட்டுறதுக்காக தான் இங்க ஜஸ்ட் இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம நிறைய தரோம், ஆனா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பால் வரமாட்டேங்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் தராங்க ஒரு நாளைக்கு, ஆனா அவ்வளோ பால் இருக்குது. இப்போ மாடெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க தீனிக்காக, வெறும் கறக்குற மாட்டுக்கு மட்டும் தான் தவிடு புண்ணாக்கு. என்ன பண்றாங்கன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா வெறும் கோதுமை செடி. இது கோதுமை செடி புல்லோட மொத்தமா அரைச்சிட்டு இதை போல இருக்கு. கோதுமை போனதுக்கு அப்புறம் இதை போல இது பண்ணிடுறாங்க. இதை என்ன பண்றாங்க, தண்ணியில ஊற வச்சுட்டு ஒவ்வொரு பாண்டிலையும் போட்டுடுறாங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ வர அளவுக்கு, சும்மா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கோதுமை தவிடு. பருத்தி புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போடுறாங்கன்ட்டு. ஊற வச்சிடுறாங்க, இதை போட்டுடுறாங்க. இதை பாருங்க, அந்த கோதுமை செடியை வெட்டின செடியை ஊற வச்சு கோதுமத்தோட மேலே போட்டு இந்த பருத்தி புண்ணாவை கூட பிசைஞ்சிடுறாங்க. இப்படி தான் வைக்கிறாங்க. தண்ணியாக வச்சோன்னு சொன்னால் அந்தளவுக்கு இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை போல் புட்டு மாதிரி பிசைஞ்சிடுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, மாடு பால் கறக்கிற நேரத்தில் மாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்கன்னா மாடு அது பாட்டு பால் கறக்கிற நேரத்தில் மாடுக்கு பாலும் கறந்துக்குது, உதைக்காமல் கொல்லாமல். இவங்களுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக கொண்டு போய் கூப்பிட்டு தீனி வைக்கிற வேலையும் கிடையாது. பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா தண்ணியில் ஊற வச்சிடுறாங்க இந்த கோதுமத்தோட இது புல்லை மட்டும் ஊற வச்சுட்டு அது தண்ணியோடு எடுத்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கோதுமை தவுடையும் பருத்தி புண்ணாக்கையும் போட்டிருக்காங்க. काका वो कितना किलो भूसा डाला है? भूसा इसमें 2 किलो 2 किलो भूसा है. 2 किलो गोधुम तवड़ போட்டுருக்காருங்க. ஒரு 1/2 किलो किलो मुका किलो பருத்தி புண்ணாக்கு. घास घास 1/2 किलो 1/2 किलो घास है. 1/2 किलो गा அந்த गोधुम இது வெட்டனது. அத ஊற வச்சி போட்டாலே இவ்வளவு வருது. தண்ணில ஊறன உடனே அது என்ன இருந்தா கொஞ்சம் பெருசா ஆயிடுது. அது இத போல பிசைஞ்சு இத வெச்சிடுறாங்க. இப்போ இது இவங்க முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடு இதெல்லாம் கறக்கிற மாடு வெளியே கட்டி போட்டிருக்காங்க. கறக்காத சன மாடு காளையோட உள்ள மந்தையில் இருக்குது. இதுக்கு தீனி இதுக்கு எல்லாமே தீனி வைக்கிற நேரத்தில் மட்டும் கூப்பிட்டு வெளியே கட்டி போட்டு பாலை கறக்கிற நேரத்தில் வச்சு பாலை கறந்துட்டு தீனி வச்சுட்டு உள்ளே அமுச்சு விட்ருவாங்க. உள்ளேயே தண்ணி எல்லாமே இருந்துக்குது. இது எல்லாமே கண்ணுக்குட்டி. நம்ம ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம், எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், ஆனால் மாடு எப்படி இருக்குது? இங்கே ஒரு நாளைக்கு 2 நேரம் இந்த தீனி மட்டும் தான் தராங்க, ஆனால் மாடுங்க எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒவ்வொரு மாடுமே கூப்பிட்டா அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா பக்கத்தில் வந்து நிற்கிற அளவுக்கு மாடு வச்சுருக்காங்க. காக்கா 1 மினிட் காக்கா, என் காய்க்கா பூச்சியில் தோட 6 ஆகும் தேக்கினங்க வீடியோ. இப்போ பாருங்கள், இந்த தாத்தா தான் மாட்டுக்கான ஓனரு. இப்போ இந்த தாத்தா வர சொல்லியிருக்கேன். அதோ ஒரு வெள்ளை மாடு ஓடி வருது பாருங்க வேகமா. அவர் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே சவுண்டு கொடுக்குது பாத்தீங்களா, பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே. இதை போலதான் ஒவ்வொரு மாட்டுக்கும் பேர் சொல்லி குழந்தை போல வச்சுக்கிறாங்க. காக்கா தூசரா காயா இருக்க பூச்சில தோட ஆனேக்கா, இதை நெய் தூ பாரா கட்டினேக்கா கோய் காய் பாரா மேரா அபி காபன் செக்கனேக்கா காரி காய் நெய் தூ ஏக தூசரா காய் பார் பூச்சு நாம் பூச்சு தூ பாரா ராவனா बारहने का अभी गाबन आचल चेक करने का साई बोला है ना अभी दूध दुआ का चेक कर रहा हूँ ना. हाँ उसको पूछ लो आ रहा हूँ. तो बछड़ी अंदर है, अंदर दोएंगे. वो अंदर दोएंगे. दूसरा वो दूसरा चलो अंदर दो. अभी जा रहा हूँ. दूसरा एक साई बड़ा सिंह का साई பாருங்க. நான் 2-3 மாடு பார் காட்டுதோம். இப்போ 2-3 மாடு நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அது காம்புலாம் செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கேன், செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதனால அந்த மாடை கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த மாடு எங்கேருந்து வருது பாருங்க. பூச்சிலக்காக்கா காலி பூச்சில காய் பூச்சில ஆறாம் அதோ அதோ வருது பாருங்க. அதோ வருது பாருங்க. ஓடி வந்துருச்சு பாருங்க அந்த மாடு.
பாருங்க, அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த மாடு முதல்ல வாசல்ல வந்து நிக்குது பாருங்க. அந்த மாடு மட்டும் வெளியே வருது பாருங்க. சாப்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்படிதான் பேர் சொல்லி கூப்பிட்டு இங்க ஒவ்வொரு மாடையும் குழந்தை போல வச்சுக்கிறாங்க. இது மாடுக்குன்னு இல்ல, கண்ணுக்குட்டிக்கே இவங்க இங்க பேர் வச்சிடுறாங்க. அதனால கூப்பிட்டாச்சுன்னு சொன்னா மாடு அழகா பக்கத்துல வந்து நின்றுடுது. ஆஹா, ஃபோன் பார்க்கணும்.